நாட்டுக்கு வீட்டுக்கு நல்லது நடக்கணும், உங்களுக்குள்ள சண்டை வரக்கூடாதுன்னா அமரு அக்பர் அண்டனின்னு மூணு மாதிரி கன்வெர்ட் பண்ணிருக்க. அப்புறம் என்ன சண்டை போட்டீங்க? எங்களுக்குள்ள மத சண்டை இல்லப்பா. அப்புறம் எங்களுக்கு ஒரு தங்கச்சி பாப்பா வேணும். இனிமே படுறா, உனக்கு இப்ப என்ன வயசாச்சு? வயசுக்கு இல்லடா, அதான் உங்க அம்மா போய் சேர்ந்தால. அதனால என்னப்பா இந்த உலகத்துல முடியாது என்ன முயற்சி திருவனை அக்கு எங்க டீச்சர் சொல்லிருக்காங்க. டீச்சர் சொல்லிருவாங்க உங்க சின்னம்மா? நான் இங்க தேடுறது. அது சொன்ன டீச்சர் தான் எங்க சின்னம்மா. ஏண்டா படிக்க சொன்னா அப்பனுக்க புரோகிராம்ல பாக்கலாம் பாக்கலாம். புல்வாளியிலே முத்து வந்தல்லோ. பாடி வரவழிச்சு ஏன் தொந்தரவு பண்ற? தொந்தரவு பண்ணும் சொல்ற, அப்புறம் ஏன் வர்ற? அது என்னமோ ஐயா, உன் குரல கேட்ட உடனே என் காலு தானா வந்துருது. வந்து என்ன புண்ணியம்? என் ஆசை நிறைவேற்றிக்க மாட்டேங்கிறியே. என்ன ஆசை? எனக்கு மூணு பையங்க, என் முட்டாடி போய் சேர்ந்துட்டான். என் பையங்க ஒரு தங்கச்சி பாப்பா வேணும், தங்கச்சி பாப்பா வேணும் அடம் பிடிக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, நாங்க எல்லாருமே கருப்பு, அதனால உன்ன மாதிரி சிகப்பா ஒரு பெண் குழந்தை பெத்து கொடுக்குறியா? கல்யாணம் பண்ணிக்காம குழந்தை பெத்துக்கலாமா? கல்யாணம் பண்ணிக்கிட்டு குழந்தை பெறாமலே இருக்காங்க, கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறவங்களும் இருக்காங்க. அவ்வளவு ஏன் முதல் நாள் வரவேற்பு, அடுத்த நாள் தாலி கட்டலையா? அதனால முதல்ல இப்ப வரவேற்று, அப்புறம் தாலி கட்டுறேன். ஆமா, நமக்கு சிகப்பா பொம்பளை பிள்ளைதான் பிறக்கும்னு எப்படி சொல்ற? நான் கருப்பு, நீ சிகப்பு, கருப்பு சிவப்பு சேர்ந்தாலே நிச்சயம் வெற்றி தானே எங்க தலைவர் சொல்லியிருக்காரு. உனக்கு பொம்பளை பிள்ளை தானே வேணும்? என்னைய மூத்துல கை வைக்கிற முக்கியமான விஷயம் இருக்கு. வந்துட்டாருன்னு கிளம்புறேன். இந்த அவ்வளவு போமா, போ போய் கதவை தர, வந்து சேருது. டேய் பாவதுரு, இந்த வா. என்னடா ராஜா, என்ன ஷாப்பிங்கா? அதை விடு, நீ கல்யாண வீட்டுல ஏதோ பயங்கரமான கலாட்டாவை கேள்விப்பட்டேன். ஆமா, அது உனக்கு எப்படி தெரியும்? பத்திரிகைக்காரன்டா நானு, எனக்கு தெரியாம ஒண்ணு நடந்துட முடியுமா? இதுக்கு தான் பாட்டெல்லாம் கரெக்டா பிராக்டிஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் மேடல் ஏறணுங்கிறது. இன்னைக்கு என்ன அழுகின முட்டையா இல்ல தக்காளியா? சச்சா, அந்த மாதிரி கலாட்டெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஆனா அதுக்கப்புறம் தான் என்ன நடந்துச்சு அத சொல்ல முடியாது. அது ஒரு புது அனுபவம். புது அனுபவம் என்ன? காதலா? இன்னும் கொஞ்ச நாள் இங்க இருந்தேன். ஏய், நான் ஏதோ உளறிடுவேன், வரேன்டா. ஓடுறா பாரா, இந்த பையன் எங்கேயோ வசமா மாட்டிருக்கான். பாவம், அவனுக்காக நல்ல பொண்டாட்டி கிடைக்கணும். உள்ள போங்க. பாலுக்கு கல்யாணம் ஆகி முதலிரவு முடிஞ்சு போச்சு. இந்நேரம் சுவாதி கற்பம் தரிச்சிருப்பா. அவனுக்கு ஆம்பளை குழந்தை பிறந்த சொத்தெல்லாம் முன்னாடி சொல்லக்கூடாது. சொல்லி என்ன பண்ணிருப்ப? உங்களுக்கு ஆம்பளை பிள்ளை பிற, நாம இஷ்டம் பண்ணி பிள்ளை. அதுக்கான வித்தை எல்லாம் எனக்கு தெரியுங்க, அதை சொல்லி கொடுத்துருப்பல்ல. என்ன வித்தை? இங்கே சொல்லி கொடுப்பாங்க, வீட்டுக்கு வாங்க, எங்க குருநாதர் போட்டா இருக்கு, அதை நான் கூப்பிட்டு சொல்லி கொடுக்க. இந்த கேட்ச் வாங்க, இப்படி நாருது. வாங்க வாங்க, இவர் தான் இந்த வித்தை எல்லாம் கத்து கொடுத்த மகான். வித்தையை கத்துக்கிறதுக்கு முன்னாடி இவரை ஒரு தடவை கும்பிடுங்க. இவர் பேர் மாணிக்கம். அப்பெல்லாம் ஒரு காலத்துல ஆடின ஆட்டம் என்ன, பாடின பாட்டம் என்ன, பெரிய மைனரா இருந்தாரு. அதுக்கப்புறம் மைனர் கெட்டு மாமா ஆயிட்டாரு, மகன் ஆயிட்டாருயா. ஆணி இனத்தை பிறக்கிறதுக்கு வித்த தெரிஞ்ச உடனே நடந்தே எம்மை மேல போயிட்டாரு. எப்பாவது தெலுபதி முறையில என்கிட்ட பேசுவாரு. முத்து, அந்த வித்த எனக்கு கத்துக்கூடாது சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. மனுஷனுக்கு எல்லாமே மூச்சு காத்து தான். இந்த மூச்சு காத்து 24 மணி நேரத்துல 1.5 மணி நேரம் வலது பக்கமாகவும், அடுத்த 1.5 மணி நேரம் இடது பக்கமாகவும் மூச்சு காத்து மாறி மாறி வரும். வலது பக்கம் வந்தா சூரியகளை, இடது பக்கம் வந்தா சந்திரகளை,
இதே மாதிரி பெண்களுக்கும் மாறி மாறி வரும். ஆம்பளைக்கு வலது பக்கமும் பெண்களுக்கு இடது பக்கமும் மூச்சு காத்து வர்றப்ப ஒண்ணு சேர்ந்தா நிச்சயமா ஆம்பளை பிறக்கும். ஐயா இத நம்பி நாங்க இறங்கலாமா? யார பத்தி என்ன கேள்வி கேக்குற? நீங்க பிறக்கிறது காரணமே நான் தான். இந்த வித்தை எல்லாம் கத்து கொடுத்தவன கொப்ப எனக்கு வேலை கொடுத்தாங்க. அண்ணே எனக்கு வலது பக்கம் வருது சூரியகலை, உடனே போய் என் பொண்டாட்டி நான் ஒர்க் அவுட் பண்றேன். வரேன் வரணுங்க. அண்ணா நான் என்ன பண்றது, எனக்கு சந்திரகலை வருது. சந்திரகலை வருதா? இப்படியே மூக்குல கை வச்சுக்க, சூரியகலை வந்துறேன். அப்படியே போ. சரி போ. அப்படியே கொஞ்சம் திரும்பி பாரு நாயி. நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு வித்தியை கண்டுபிடிச்ச, நீ கண்ட பொறுக்கி பதில் சொல்லி கொடுக்குறியடா. பூச்சிக்காதீங்க, உங்க புகழ தானே உரலாம் பரப்புறேன். உன்னை நேர்ல வந்து ஓச்சாண்டா சரிப்படுவ. 50 விசாக்கு பிறந்தவன மகனா இன்ன அந்த புத்தி போலியே. என்ன மூக்க ரொம்ப போட்டு ஆகுற மாதிரி ராவிட்டே போற? அப்பா இதுல பெரிய ரகசியம் அடங்கி இருக்குப்பா. என்ன கிட்ட வாங்க. ஆமா நம்ம இத மறந்தே போயிட்டுமே. மாலா என்ன தின்னுட்டு வந்து இப்படி மூக்க கிட்ட வரல வைக்கிறீங்க? ஒரே நாறுது. போடி பைத்தியக்காரி, ஆம்பளை குழந்தை பிறக்கிற வித்தைய கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கேன். இப்படி சொல்லி சொல்லி ஏதா உங்களுக்கு 5 பொம்பளை பிள்ளை பெத்தாச்சு. இனி நீங்க எதை கண்டுபிடிச்சாலும் உங்களுக்கு குழந்தைய பிறக்க போறது இல்ல. போன தடவை பிரசவம் முடிஞ்ச உடனே நான் குடும்ப கட்டுப்பாடு பண்ணிக்கிட்டேன். நான் கடைசி புள்ளையதான் நம்பி இருக்கேன். அவனுக்காவது ஆண் குழந்தை பிறக்கணும். நிச்சயமா வந்துடுறேன். வரல நிட்டு. அது ஒண்ணும் இல்ல ரங்கநாயகி, ஆம்பளைக்கு வலது பக்கமும் பொம்பளைக்கு இடது பக்கமும் மூத்து காத்து வரும்போது ஒண்ணு சேர்ந்தோம்னா ஆம்பளை புள்ள பிறக்கங்கிறது ஒரு ஐதீகம். எனக்கு இப்ப வலது பக்கம் மூத்து காத்து வருது, உனக்கு இடது பக்கம் மூத்து காத்து வருது. அப்படியா சங்கதி? உன்ன சொல்லி குத்தம் இல்லையா? மூணு வேளை மூக்க பிடிக்க சோரியம் போட்டு இங்கே தங்க வச்சிருக்க பாரு. அந்த கொழுப்பு இன்னில இருந்து ஒரு வாரத்துக்கு உனக்கு சோறே கிடையாது. பசிக்குமே, போய் புள்ள தின்னு. புளி பசிச்சாலும் எங்க புள்ள திங்க போகுது? மூச்சுல இவ்வளவு விஷயம் இருக்குதா? டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். தாத்தா ஐயா வாடகை பணம் கொடுக்க சொன்னாரு. வாடகை பணமா? இதுக்கு இப்ப என்ன அவசரம்? இது இது இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்குள்ள நடக்க போறத நினைச்சா என் மனசுக்கு எவ்வளவு சுகமா இருக்கு தெரியுமா? எங்க கண்ண மூடிக்க. மூச்சுக்கு மூச்சு சேர்ந்துடுச்சு. நடக்க போறத நினைச்சு உனக்கு கிளியிருப்பா ஆயிடுச்சு போல இருக்குது. அதனாலதான் காஷ்மீர் பள்ளத்தாக்கல வீசுற காத்து மாதிரி ஜில்லுன்னு இருக்குது. ஐயோ நீயா பருத்தி வெடிக்கிற மாதிரி தலை நினைச்சு போய் கிடக்கு. இதுல ஆசை வரையா? அம்மா சும்மா சும்மா வரம் கொடுத்தவங்களே கை வைக்கிறாங்க. குழுவாளியிலே முத்து வந்தல்லோ. தேன்குடிக்கே நீ வந்தல்லோ. தேவதைக்கு வெக்கம் வந்தல்லோ. மூத்துக்கு மேவலது மூச்சல்லோ. மீனாவுக்கு எழுது மூச்சல்லோ. மூத்து மீனா ஒன்று சேர்ந்தல்லோ. வெக்கத்திலே மூச்சு நின்னல்லோ. ரங்கநாயகி 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 ரங்கநாயகி. எவன்டாவே என் பேரை சொல்லி கூப்பிட்டவன்? எவன் என் பேரை சொல்லி கூப்பிட்டவன்? என்னாலதான் பேர் சொல்லி கூப்பிட முடியல. எவனோ ஒரு தைரியசாலியும் பேர் சொல்லி கூப்பிடுறான். நல்லா இருக்கட்டேன். ரங்கநாயகி ரங்கநாயகி போயிடுச்சு. ஆரம்பிக்கிறோமா? ரங்கநாயகி 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 ரங்கநாயகி. ரம்பி உன் சம்சாரத்துக்கு பிரசவம் ஆயிருச்சு. பிறந்துச்சா? நாலு நாலா? நாலு மணிக்கு. ஆனா பொண்ணா? ரெட்ட குழந்தை. ஒண்ணு பொண்ணு மூக்குல விரல வைக்க சொல்லிட்டு சூரியகலை சந்திரகலைன்னு இதையும் பொண்ணா பிறக்க வச்சுட்டு. நீ மூக்குல வர வச்சியா? உன் புள்ளாடி மூக்குல வர வச்சியா? வைக்கலையே. வைக்க தெரியாம வச்சுட்டு ஏன்டா? ஐயோ
போட்டோ காமிச்சு தூ என்ன பட வைக்கிறீங்க குரங்குகளா? என்னம்மா குழந்தைய குளிப்பாட்டிட்டு இருக்கியா? இல்ல தாலாட்டு பாடி தூங்க வச்சுட்டு இருக்காங்க. ஏமா இவன் எப்ப பார்த்தாலும் விவரம்லாமே பேசுறான். அவன் எப்பவும் அப்படிதான். எனக்குன்னு ரெண்டும் வந்து வாச்சிருக்கீங்க. எங்களை பார்த்தா அவனுக்கு பிடிக்காம போச்சு. எனக்கு மொத்தம் அஞ்சு பொன் குழந்தைங்க. அது ஒன்ன குழந்தைய தொட்டது கிடையாது. எனக்கு நாலு பொன் குழந்தைங்க. அதுல ரெண்டு அம்மா பார்த்ததே இல்ல. அதுல ஒண்ணு அம்மா மாதிரியே இருக்கும். நான் அப்படிதான் வேணும்னா உங்க அண்ணன் கிட்ட சொல்லி என் மேல கேஸ் போட சொல்லு. அப்படியாவது அவன் கோர்ட்டுக்கு போட்டோம். இவன் கோர்ட்டுக்கு போய் கிழிச்சான். இவனுக்கு வாதாரத் திறமை இருந்தா நான் எப்பவும் உங்ககிட்ட விவாகரத்து வாங்கியிருப்பேனே. தண்ணி ஊத்துங்க. வாங்க வாங்க வாங்க. என்ன பண்ணுவ வீட்டுல இருக்க மாட்டீங்கன்னு நினைச்சேன். கச்சேரிக்கு போலையே? அதான் வீட்டுலயே பெரிய கச்சேரி நடக்குது. நான் எங்க போறது? வீட்டுலயே கச்சேரி நடக்குதா? இல்ல இந்த வீட்டுல ரிஹர்சல் பண்றல அது சொல்றேன். அப்பா கோபியோட மாமனார் மகன் வந்திருக்காங்க பாருங்க. வாங்க வாங்க. வந்துருவீங்களா? என்ன நீங்க உயிரோட தான் இருக்கீங்களா? அப்படியே போனாலும் உங்களையும் கூட்டிட்டு தான் போவேன். வரதட்சணை மட்டும் இன்ஸ்டால்மெண்ட்ல குடுக்கறீங்க, பதில மட்டும் ஃபுல்லா குடுத்துறீங்க. ரங்கநாயகி எப்படி இருக்காங்க? அவளுக்கு என்னமா இது வரைக்கும் பையன் பிறக்கணுங்கிற ஆசையில கட்டிட்டு இருந்தா, பிறந்துருச்சு இப்ப மமதையில கட்டிட்டு இருக்கா. சிலருடைய புத்திய மாத்தவே முடியாது. உங்க மாதிரி பாலு அம்மா அப்பாவோ குழந்தை பார்க்க வந்திருக்காங்க. எந்த குழந்தை? உன்னோட குழந்தை. ஆமா இல்ல நீங்க பேசிருங்க, இந்த கொண்டு வந்துடுறேன். மீனா மீனா. என்ன? ஒரு முக்கியமான விஷயம் யாருக்கும் தெரியாம போய். என்ன பேசுறீங்க நீங்க? யாருக்கும் தெரியாம இல்ல, உங்க கூட வரமாட்டேன். பெரிய ஐஸ்வர்யா ராய் போய் ராஜா யாருக்கு தெரியாம வரத்துல? இத முதல்ல சொல்லிருக்க கூடாதா? சரி சரி சாம்பார பாத்துட்டு இருங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். நாங்க பாத்துக்கிறோம், நீங்க பாங்க. நேரம்டா. என்னப்பா பாலு, நீ எப்பட எங்க வீட்டுல வேலைக்கு சேர்ந்த? விடு, கோபியோட மாமனார் மாமியார் எல்லாம் வந்திருக்காங்க. அவங்க வந்தா என்ன, இருந்தா என்ன, செத்தா எனக்கு என்ன? அவங்க குழந்தைய பாக்கறாங்க, போய் எடுத்து. ஆத்தாடி, ஊர்ல இருந்து என் மாமனார் மாமியார் எல்லாம் வந்திருக்காங்க. குழந்தையாவது டச் பண்ண விட மாட்டேன். அவங்ககிட்ட ஏதோ பொய்ய சொல்லி குழந்தை எடுத்துடா. டேய், இவ்வளவு நாள என்ன இழிச்சவன் ஆக்கிட்டு இருந்த, இப்ப என் குடும்பத்தை ஆக்கலாம் முடிவு பண்ணிட்டியா? அப்பனே உன் சங்கத்தமே வேண்டாம், இந்த மாசத்தோட வீட்டை காலி பண்றேன். ஏண்டா இவ்வளவு குறைஞ்ச வாடகையில உனக்கு எங்க வீடு கிடைக்குமா? கிடைக்காது. ஆமா, அப்ப போய் குழந்தை எடுத்துடா, இல்லன்னா வீட்டை காலி பண்ண. ஐயோ, என்ன இதுக்கு போய் வீட்டை காலி பண்ணுங்க. குழந்தை நான் பாக்கண்டா. போடா. என்ன உள்ள போன பாலு ஒண்ணு ஆள காணும். வாங்குங்க உள்ள போய் குழந்தை பாப்போம். இந்தாங்க. என்ன நீ எடுத்துட்டு வந்துங்க, நான் உள்ள வந்து பாக்க மாட்டோமா? எங்களுக்கு எதுக்கு வீண் தரமா? என்ன நின்னுட்டே பேசிட்டு இருக்கீங்க, உட்காருங்க. அட உட்காருங்க. சரி சரி உட்கார். சொட்டையே என் வீட்டுல வந்து என்னையே குறைச்சு குழந்தை அப்படியே உன் சாயல். பேசுனா லொல்லுமயிர் பேசுறான்னு சொல்லி சொல்றீங்க. அவன் குழந்தை அவன் மாதிரி இல்லாம பக்கத்து வீட்டுக்கார மாதிரியா இருப்பா தானே? நினைக்கிறார்கள். யாரு? நாதா, கதவு தர. யாரு இருக்காங்க பாத்தியா? அப்பா, சாதி நல்லா இருக்கியமா? எப்ப வந்தீங்க? கதவு தரக்கோ பாப்பா. எதுக்கு கதவு சாத்தணும்? எதுக்கு சாத்தணும்? என்னமாமா பொண்ணையும் பேத்தியும் பாக்க வந்திருக்கீங்க, மன விட்டு நிம்மதியா பேச வேண்டாமா? பேசுங்க, வந்துடுறேன். தம்பி, அம்மா எங்க? அம்மாவா? சுவாதிய பாருங்க, சுவாதி கோவப்படுது. ஆமா, நீங்க அம்மாவை பாக்க வந்தீங்களா? சுவாதியை பாக்க வந்தீங்க? சுவாதி பாக்கதா? பாருங்க, அம்மாவை எல்லாம் கேட்காதீங்க. மாப்பிள சொன்னா அதுல ஏதாவது காரணம் இருக்கும். அது பாலு படா. டென்ஷன். என்னடா எனக்கு என் குழந்தை மறுபடியும் வேணும். இருக்குடா, அந்த சனியும் பிடிச்ச மாமனார் குழந்தைய போட்டோ எடுக்கிறேன். விளங்கி போச்சு. சரி, நான் போய் எடுத்து.
அடப்பா குடுடா இந்தப்பா ஒருத்தர் மாத்தி ஒருத்தர வந்துட்டு இருக்கானுங்க இன்னும் யார் யார் வரப்போறானுங்க தெரியலப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாது இன்னைக்கு கோட்டா ஓவர் இனி கேட்டாலும் குழந்தைய தரமாட்டேன் போடா ஐயோ இவன் வேற குழந்தைய தரமாட்டேங்கிறான் நான் என்ன பண்ண போறோம் தெரியல பச்சனை யார் ரூபத்துல எப்போ வரணும் குழுவாளியிலே முத்து வந்தல்லோ குழுவாளியிலே முத்து வந்தல்லோ தட்டி தட்டி பிரியாணி தந்தல்லோ இந்தாங்க பிரியாணி உட்காருங்க தேங்க்ஸ் முத்து இந்த வீட்டுக்கு நீ வேலைக்கு வந்து எவ்வளவு வருஷம் இருக்கும் இங்க புறக்கு முன்னாடி வந்துட்டான் இத்தனை வருஷமா நாம எல்லாம் அண்ணன் தம்பி மாதிரி பழகிட்டோம் அதனால இந்த ரெண்டு பையாக்களுக்கும் நீ ஒரு உதவி பண்ணணும் சொல்லுங்க முத்து நாங்க சொல்ல போற விஷயத்தை நீ யாருகிட்டயும் சொல்லக்கூடாது இன்னைக்கு ராத்திரி உன்னோட ஒரு கண்ணு வேணும் என்ன வாய் வழியா வருது ஐயா பிரியாணியை கொடுத்துட்டு கண்ணை கேக்குறீங்களே ஒரு கிட்னி கழுங்க தர்ற அது உள்ள இருக்க யாருக்கும் தெரியாது என் கண்ணை கொடுத்தா ஊருக்குள்ள ஒத்த கண்ணு ஒத்த கண்ணு கூப்பிடுவாங்க சரி நான் எப்படி கண்ணு ஓணும்னா கண்காணிக்கிறதுன்னு அர்த்தம் இவ்வளவுதானா இது முன்னாடி சொல்லக்கூடாது யாரு கண்காணிக்கணும் இந்த வீட்டுல யாருக்கும் தெரியாம எக்ஸ்சேஞ்ச் நடக்குது ராத்திரி கவனமாயிரு வீட்டுக்கு வீடு யாராவது மாத்துறாங்க உடனே எங்களை வந்து எழுப்பு சரி ஹெல்ப் பண்றேன் நிறைய போடுங்க எச்சல்ல சாரி குப்பை தட்டி நினைச்சேன் நீ பார்த்தது அப்படியே அம்மா கிட்ட சொல்லுவியா யாத்தவன்னாலும் சொல்லுவேன் ஆமா என்ன பார்த்த ராத்திரி ஒரு மணி இருக்கும் இருட்டா இருந்திருக்குமே ராத்திரி நாளே இருட்டுதான் என்னது இது கவலை சத்தம் அப்ப ட்ரெயின் வந்துச்சா ட்ரெயின் இல்ல நாய் ஊழிடுது செல் 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 ஒரு வெள்ள உருவம் அந்த பக்கம் அதே மாதிரி இந்த பக்கம் செல் 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 இந்த பக்கம் ஒரு வெள்ள உருவம் வந்துச்சு ரெண்டு நெருங்கி வந்துச்சு நெருங்கி ஏதோ குடுக்கல் வாங்கல் பண்ணிச்சு அதுக்கு அப்புறம் புள்ளைங்க எங்கயா அவங்க ஒத்துமை ஏற்கனவே இந்தியன் படத்துக்கு அனுப்பிச்சிட்டேன் ஏன்னா மூச்சு மரத்துக்குள்ள ஆரம்பிச்சிடலாமா டெலிபோன் மணி போல் சிரிப்ப வழிவரா டெலிபோன் மணிக்கு மாதா கோயில் மணிக்கு வித்தியாசம் தெரியாத நாயடா நீ மெல் போன் மலர் போன் மெல்லிய மகளா ஆலமரத்தை பார்த்து மலர்ன்றியாடா திசத்தில் செதுக்கிய குரலா என்னது செதுக்கிட்டியா எலிசபெத் டெய்லர் மகளா யார் நம்ம ராமதேவன் மகளா சாக்ரேஷன் தவளா இவள் தானா ஊர் தவளை பார்த்து ஜாகீர் ஹுசைன் தவளான்னு கேக்குறிய நாய் மீனா மீனா இவள் அங்கம் தங்கம் தானா மீனா மீனா இவள் லேட்ட செல்லார் போனா கம்ப்யூட்டர் சாமி அது செல்லார் போன் இல்ல லோக்கல் எஸ்டிடி பூத்து யோ சும்மா பண்ண யார்கிட்ட பேசுற எங்க அண்ணகிட்ட இதான் கண்ணனா அழகா இருக்காரு எங்கயா இருக்காரு துபாயில இருக்காரு துபாய்லயா ஏயா என்ன கிணறுல என்ன வரலையா கூட்டி போயிருக்காங்க நான் அழகா இருக்கேன்னு சொன்ன உடனே என்ன துபாய் கம்பிச்சேடா ஒரே கப்புடா சொல்ல விட்டுச்சு இனிமே கவலையே இல்ல விடியா எனக்கு இன்னும் சந்தேகம் தெரியல கல்யாணம் ஆகாமலேயே குழந்தை பெற்றுக்கலாமா அதான் அன்னைக்கே சொன்னே கல்யாணம் ஆகி குழந்தை பராமலையும் இருக்காங்க கல்யாணம் ஆகாம குழந்தை பெத்துக்கிறவங்களும் இருக்காங்களே அதே மாதிரி வயசாயும் வயசுக்கு வராம இருக்கிறவங்களும் இருக்காங்க வயசு ஆகாமலே வயசுக்கு வந்தவங்களும் இருக்காங்க நீ என்ன சொல்ற எனக்கு எந்த பக்கம் மூச்சு வந்தாலும் எந்த குழந்தையும் பிறக்காதுங்கிற ஏன் நான் இன்னும் வயசுக்கு வரலையே என்ன சிரிப்பு கல்யாண நாய் மூணு பத்து ஏன்டா மறுபடியும் அலையற நாய் கல்யாணம் அது ஆம்பளைக்கு பொம்பளை வேஷம் போட்டது மாதிரி உன்ன கட்டி வச்சு போயிட்ட அதுக்கே மூணு பெத்தவனி கொஞ்சம் அழகா இருந்தா 300 பெத்திருப்ப அளவோட பேச கத்துக்க அளவோட வா அளவு மிஞ்சி தான் பேசுவேன் அப்ப நான் பிளாஸ்டிக் எடுத்து வாயிலேயே ஒட்டுவேன் இப்ப என்ன செய்வேன்